தமிழ் சமூகம் நண்பர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் பூமியான பழனியின் ஆச்சரியம் மற்றும் அதிசயம் அங்கு நிறுவப்பட்டிருக்கும் சிலைதான். அப்படிப்பட்ட அற்புத சிலையை பிரதிஷ்டை செய்ததோடு மட்டுமல்லாமல் அதை செயல்பட வைக்க குரு பெருமான் தனது ஜீவம் மற்றும் ஆத்மசக்தியை அதற்குள் பிரதிஷ்டை செய்திருக்கிறார். ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, 200 வருடங்கள் அந்த மாபெரும் தவத்தை செய்து நிறைவேற்றினார். ஒரு துளியும் அளவு தப்பாத துல்லியம் என்பது அந்த சிலையின் நிர்மாணத்தில் இருந்தது. 18 சித்தர்களின் திறன்களும் அதில் அடங்கியிருக்கிறது. இந்த உலகின் பெரும்பகுதி அழிவு என்பது இந்த சிலையினால் காப்பாற்றப்படும் அளவிற்கு அந்த சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை என்ன செய்யும் என்று கேட்டால் ஆச்சரியம்தான். நாம் சூப்பர் மார்க்கெட் போன்ற பகுதிகளுக்கு சென்றிருந்தோமேயானால் கவனித்திருப்போம். ஒரு பொருளை வாங்கியவுடன் அதை பணம் செலுத்தும் இடத்திற்கு கொண்டு சென்று அதை காட்டினால் அதில் உள்ள மின்னணு குறியீட்டை, அதாவது பார்கோடு எண்ணை, அந்த சிஸ்டம் பார்த்து உடனே அதை தொடர்பான அனைத்து விதமான தகவல்களை வெளியே கொண்டு வந்துவிடும். அந்த நுணுக்கம்தான் இந்த சிலையிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சிலையின் முன்பாக யார் சென்றாலும் அது உடனே அவர்களின் எண்ண அலைகளை படித்துவிடும். அதை அப்படியே திருப்பி பல மடங்காக தந்துவிடும். அதை தவிர அதற்கு வேறு எதுவும் தெரியாது. நாம் அந்த சிலையின் முன்பாக சென்று கடந்துவிட்டு அந்த நொடியே நாம் மாறியிருப்போம். அந்த மாற்றத்தை மட்டும் நாம் புரிந்திருக்கவே மாட்டோம். இன்னும் சொல்லப்போனால் அதை நாம் தான் புரிந்து கொள்ளாமல், அதை பயன்படுத்த தெரியாமல், விழிப்புணர்வு தன்மை இல்லாத காரணத்தால் வாழ்வில் உடல் மற்றும் மனநோயால் அவதிப்பட்டு வருகிறோம். செவ்வாயின் கதிரை உள்வாங்கும் மைக்ரோ ரிசீவரான இந்த சிலை மட்டும் இந்த பூமியில் நிறுவப்படவில்லை என்றால் நாமெல்லாம் இப்படி பேசி கொண்டிருக்க இந்த பூமி இருந்திருக்காது. இந்த அளவுக்கு உலகம் குறித்த சிந்தனை செய்த குழந்தை உள்ளம் கொண்ட ஒருவரை இந்த பூமியில் மீண்டும் பார்க்கவே முடியாது. உலகமெங்கும் தன்னுடைய ஆன்மீக ஆய்வுகள் அனைத்திலும் வெற்றி கண்ட நம் போகர் பெருமான் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி பூமி மற்றும் இரத்தம் சம்பந்தப்பட்ட கிரகமான செவ்வாயின் கதிர்வீச்சு இந்த பூமிக்கு சீராக கிடைத்தால் இந்த பூமி சுபிக்ஷம் கிடைக்கும் என்று எண்ணினார். ஏனென்றால் இந்த பூமியில் நடக்கும் இயற்கை மாற்றங்கள், போர் மற்றும் உடல் ஆரோக்கியம் என்பது செவ்வாயின் கதிர்வீச்சை பொறுத்துதான் அமைகிறது. ஏனென்றால் செவ்வாய்தான் அதற்கு அதிகாரி போல். அதனால்தான் அதனை சீர் செய்வதன் மூலம் பூமிக்கு நன்மைகள் செய்ய முடியும் என்று எண்ணினார் போகர். உலகம் எங்கும் சுற்றி ஆய்வு செய்து பார்த்ததில் செவ்வாயின் கதிர்வீச்சு பூமியில் வைத்தீஸ்வரன் கோவில் மற்றும் பழனி தலத்தில் மட்டுமே அதிகமாக விழுகிறது என்பதை கண்டறிந்தார் போகர். இந்த இரண்டு தலத்திலும் பழனி மலையின் மேல் பகுதியில் மட்டும் சுமார் 95% மேலாக விழுவதை கண்டுணர்ந்தார். அதன் பின்னர்தான் அனைத்து சித்தர் பெருமார்களையும் கூட்டி செவ்வாயின் கதிர்வீச்சை செம்மைப்படுத்த என்ன செய்யலாம் என்று ஆலோசனை செய்தார் போகர். அந்த ஆராய்ச்சியின் முடிவில்தான் இந்த யோசனை அவர்களுக்கு உதித்தது. பாஷாணங்கள் மொத்தம் 64. இதில் இயற்கையாக 32 செயற்கையாக 32 பூமியில் கிடைக்கிறது. அதில் அவர்கள் எடுத்ததோ வெறும் 9 மட்டுமே. அந்த 9 4448 மூலிகைகளின் சாரம் அடங்கியுள்ளது. 81 வகையான உபரேஷன்களின் தன்மை அதில் அடங்கியுள்ளது. இந்த 9 வகையான பாஷாணங்கள் தனித்தன்மைகள் ஆராயப்பட்டன. ஒவ்வொரு பாஷாணத்தின் அளவுகளும் தீர்மானிக்கப்பட்டது. செய்யப்போகும் முறைகளும் தீர்மானிக்கப்பட்டது. இத்தனை விதமான மாபெரும் ஆய்வுகளுக்கு பின்னரே அந்த சிலை நிர்ணயிக்கப்பட்டது. 9 பாஷாணங்களும் அதன் விகிதாச்சாரப்படி கலக்கும்போது அது செவ்வாயின் கதிர்வீச்சை அப்படியே உள்வாங்கும் திறனை பெறும் அளவிற்கு செய்யப்பட்டது. சிலை மொத்தம் 3 அடுக்குகளை கொண்டு செய்யப்பட்டது. மேலடுக்கு செவ்வாயின் கதிர்வீச்சை ஈர்க்கும் விதமாகவும், அதன் அடுத்த அடுக்கு அதை கடத்தி உள்ளே கொண்டு செல்லும் விதமாகவும், உள் அடுக்கு அதை சேமிக்கும் விதமாகவும் உருவாக்கினார்கள். மேலும் அதிசயமாக அது கதிர்வீச்சின் தன்மையை சீர்படுத்தி வெளியேற்றவும் செய்தது. இதன் அடிப்படை தத்துவம் எளிதாக சொல்ல வேண்டுமென்றால் செல்போன் டவர். அது எப்படி வெளியில் இருந்து அலைகளை பெற்று நமக்கு கிடைக்க செய்கிறதோ அதே சூத்திரம்தான். தான் கற்றுணர்ந்த வித்தைகளை மொத்தம் தன் குருவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த சிலை செய்வதற்காக போகர் பயன்படுத்தினார் என்று சொன்னாலும் மிகையாகாது. சிலை செய்து முடித்த பின்னர் தன்னுடைய ஜீவசக்தியை கொண்டு பிராண பிரதிஷ்டையும் செய்தார். தற்போது அந்த சிலை 100% செவ்வாயின் கதிர்வீச்சை உள்வாங்கும் ரிசீவராகவே மாறிவிட்டது. ஒழுங்கில்லாமல் வரும் கதிர்வீச்சுகளை ஒழுங்குபடுத்தி வெளியேற்ற ஆரம்பித்தது. போகரின் சாதனையும் நிறைவேறியது. ஒரு ஆச்சரியமான உண்மை என்னவென்றால், இந்த தண்டாயுதபாணி சிலை ஒன்றுதான் இந்த உலகிற்கே பாதுகாவல் என்று சொன்னால்
உங்களால் நம்ப முடியுமா? ஆனால் அதுதான் உண்மை. ஒருவேளை இந்த சிலை அமையாமல் போயிருந்தால் இந்த பூமி என்றோ தன்னுடைய அழிவை சந்தித்திருக்கும். இயற்கை பேரழிவுகள், போர்கள் என்று இந்த பூமி மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக சொல்கிறோம் அல்லவா? ஒருவேளை இந்த சிலை பிரதிஷ்டை ஆகவில்லை என்றால் அப்போது இந்த பூமியின் நிலையை நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாது. இதை அறிந்த போகர் சித்தர் நவபாஷான சிலையை பழனி மலையில் பிரதிஷ்டை செய்தார். நாம் ஒவ்வொரு முறை பழனி செல்லும் போதும் அந்த சிலையை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் போகர் சித்தரின் ஜீவ சமாதியையும் வணங்கி சித்தர் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.